ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल् पुडेचूडयुत्ति एन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுநாளே. ஆழ்வாருடைய அருளிச் செயல் அனுபவங்களிலே இன்றொரு ஈழச் சொல்லாக ஒரு நாயகமாய் என்ற தொடரை அனுபவிக்க இருக்கிறோம். ஒரு நாயகமாய் நம்மாழ்வார் நமக்காகவே பலவிதமான அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளுகிறார். இந்த உலகத்திலே எது நித்தியம், எது அநித்தியம், எது நிலையானது, எது நிலையற்றது என்று நமக்கு காட்டுவதற்காக இந்த பதிகத்திலே ஒரு நாயகமாய் என்ற பதிகம். ஒரு நாயகமாய் உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணம் தாள் காலம் பெற சிந்தித்து உயினோ திருநாரணம் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் உலகத்திலே இறைவனை எம்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் அவரவர் விதிவழி அடையகின்றனவே என்பார். ஆர்த்தியோ ஜிக்வாசு அத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபார்வார் பணம் இல்லாதவன் பணம் வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே வேண்டுவார். பணமா பணக்காரனாக இருந்தவன் பணத்தை இழந்து விட்டிருந்தால் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவான். இன்னும் சிலர் ஆன்ம இன்பம் தன்னையே தான் அனுபவிப்பது என்று சொல்லி கைவல்யத்திலே ஈடுபடுவார்களாம். ஆனால் மிகச் சிறந்தவர்கள் எம்பெருமானை பெற வேண்டும் என்று அவனையே எண்ணி அவனையே உபாயமாக அவனையே உபேயமாக அவனையே அடையக்கூடிய ஒரு விரைவான பக்தியிலே ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு ஞானிகள் என்று பெயர். எனவே அப்படிப்பட்ட ஞானிகளாக எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று காட்டுவதாக பாசுரங்கள் அமைகின்றன. அதற்கு நம்மை அறிவுறுத்துகிறார். எத்தனையோ அரசர்கள், அரசர்கள், பேரரசர்கள், சக்கரவர்த்திகள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். குடைநிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர். இதைத்தான் இந்த பாசுரத்திலே ஒரு நாயகமாயோட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் ஒரு அழகான சிறுகதையை சொல்லுகிறார் என்று அனுபவிக்கிறார்கள். இங்கே நன்றாக வாழ்ந்தவன், மிகச்சிறந்த அரசன், எல்லோராலும் விரும்பப்பட்டவன், அப்படிப்பட்ட அரசன் திடீரென்று எதிரிகள் அவன் நாட்டை பறித்து கொள்ள
அவன் இப்பொழுது அரசனாக இல்லை, அவனுக்கு மாளிகை இல்லை, அவனுடைய உறவினர்கள் இல்லை. தனியாக வெட்கத்தினாலே யார் கண்ணிலும் படாமல் என்ன செய்கிறானாம், இருட்டை தேடி ஓடுகிறானாம். பகலெல்லாம் பதுங்கி இருந்து இரவு நேரத்திலே வெளியே வருவானாம், பசி எடுக்குமே. ஆகையினாலே அந்த பசி வந்தே பத்தும் பறந்துவோம், ஆசை வெட்கமறியாது. எனவே இப்படிப்பட்ட இந்த நாட்டை இழந்த அரசன் இரவு வேளையிலே வருகிறானாம், இருட்டு வேளையிலே வருகிறானாம். அப்படி வரும்பொழுது இவன் காலிலே ஒரு நாய் மிதிபடுகிறது, தெரியவில்லை இருட்டு. அந்த நாயாவது வேறு வண்ணத்திலே இருக்கும் என்றால் இல்லையாம், அது கருணாயா. கருணாய் கவர்ந்த காலம் இன்னும் சொல்ல சொல்லுகிறார்கள், அது கருவுற்ற நாய், இன்னும் கோபம் அதிகமாக இருக்கும். அந்த நாய் இந்த நாயகனை கடித்து விடுகிறது. ஏற்கனவே நாயகனாக இருந்தவர் இப்போது நாயால் கடிவுண்டு ஓடுகிறார், நிலை தடுமாறுகிறார். அப்பொழுது கையிலே பாவம் இவன் பிச்சை எடுப்பதற்காக வைத்துக் கொடுத்த ஒழுங்கான பானை, அதாவது ஒழுங்கான பானை என்றால் அதுவே அரைப்பானை தான், திருவோடு. ஆனால் அந்த அரைப்பானை கூட இப்போது கீழே விழுந்து இன்னும் கால் பானையாகி விடுகிறது. சீதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், எல்லோரும் பார்த்திருக்கும்படி இம்மையிலே, இது அடுத்த பிறவி அல்ல, அடுத்த ஜென்மம் அல்ல, அப்பொழுதே பிச்சைதாம் கொள்வர். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் பிச்சைதாம் கொள்வர் என்கிறார். ஒரு பெரியவர் திருப்பாவை உபன்யாசம் பண்ணும்போது அழகாக சமஸ்காரமாக சொன்னார், எல்லா நாயகர்களும் ஒரு காலத்திலே தன் நிலை மாறுவார்கள், ஆனால் ஒரு நாயகன் மட்டும் மாறமாட்டான் என்றார். அது யார் என்றால் நாயகனாய் நின்ற நந்தகோபன். அவன் நாயகனாய் நின்ற நந்தகோபனா, மற்றவர்களால் நாயகமாய் ஓடவா என்று ஒரு நயம் தோன்ற சொன்னார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் நடந்தவன் திருநாடு காணையும் மயிலே பிச்சைதாம் கொள்வர். என்ன செய்ய வேண்டும் அப்போ? திருநாரணம் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. முதலிலேயே எத்திசையும் உடன்றோடு இழைத்து விடும் காகமாக, கெட்ட பின்பு ஞானியாக இல்லாமல், முதலிலேயே கிளரொளி இளமை கெடுவதன் முன்னோ தளர்விலராயில் சார்வது கதிரே. ஆகையினாலே நீங்கள் திருநாரணத்தால் காலம் பெற சிந்தித்து வேகமாக வந்து சிந்தித்து உய்வுங்கள், இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இல்லை என்றால் என்ன ஆகும்? உய் மின் திரை கொணர்ந்து என்று உலக அண்டவர் விம்மில் ஒளி வெயில் தானகம் போய் குமை தின்பர்கள். திரைப்பொருளை அடக்கி ஆண்டு வாழ்ந்தவர்கள் இப்பொழுது அடங்கி வாழ்வார்கள். நாட்டிலே தங்க பட்டியலிலே உண்டவர்கள் இப்போது காட்டிலே புல்லரிசி உண்பார்களாம், குமை தின்பர்கள். அருமையாக பேசிக்கொண்டே போகிறார் நம்முடைய நம்மாழ்வார். அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முற்றத்தீயம்ப இருந்தவர். அடிசேர் முடியினராகி, இவருடைய திருவடிகளிலே மற்றவர்கள் முடி போடுமாம். அடிசேர் முடியினராகி மற்ற அரசர்களெல்லாம் அங்கமானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே தான் தொழ. அப்படி இருந்தவர்கள் என்ன ஆவார்களாம்? பொடிசே துகளாய் போவார்கள். இடம் தெரியாமல்
அவர் யார் என்று தெரியாமலே ஆவார்களாம். எனவே கடிசே சூடாய் மூடி கண்ணன் கடல்கள் நீனை மீனோ. இந்த உலகத்திலே எத்தனை பேர் வந்தார்கள், அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமல் கண்ணை மூடினார். எத்தனை பேர் வந்தார்கள், அவர் எப்படி வந்தார்களாம், கடற்கலில் நுண்மணலில் பலர், கடலிலே எக்கலிட்ட நொய்மணலில் காட்டிலும் அதிகமானவர்கள். என்ன செய்தார்கள், மாய்தல் அல்லால் பற்றி கண்டிலோ. அதுவே என்ன செய்யுங்கள், மத கடிரட்டவன் பாதம் பணிவினோ. கோலையாபீடம் என்ற யானையை கொன்றவன் இருக்கிறானே, கோமல வண்ணன் இருக்கிறானே, கண்ணன் பாதம் பணியுங்கள். பணிமில் திருவருடன் பணிமில் திருவருளும் அஞ்சீரப்பைம்பூம் பள்ளி. ஒரு காலத்திலே தன்னுடைய பள்ளி அறையிலே எத்தனையோ புள்ளி மயில்கள் இருந்துதாம், பெண்கள் இருந்தார்களாம். அப்படிப்பட்டவர்கள் பெண்களோடு பள்ளியறையிலே மிகச்சிறந்த இன்பத்தை அனுபவித்த அரசர்கள் இப்போது என்ன செய்கிறார்களாம், அரை துணி கூட இல்லாமல் ஏழ்மை அடைந்து அதே மாதர்களாலே இழிவாக பேசப்படுகிறார்களாம். இப்படிப்பட்ட முன்னிருந்த நிலையும் பின்னிருந்த நிலையும் கூடி ஆழ்வார்கள் பெரியவர்கள் நமக்கெல்லாம் பல வழிகளிலே நல்வரை கூறியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்தார் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறீர்களே, அந்த வாழ்ந்தவர்களாம் எப்படிப்பட்டவர்கள், நீரில் குமிழி இளமை என்றார்களே, அதுபோல மாமழை முக்குளின் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தார் என்றலால் அன்று முதல் இன்று வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பது இல்லை. அறுதியாக சொல்லுகிறேன், உலகத்திலே என்றும் வாழ்பவர்கள் கிடையாது. ஆடிடு மேடும் மடுவும் போலாம் செல்வம் என்று சொல்லுகிறார். ஒரு ஆற்றிலே திடீர் என்று மேடு உண்டாகும், திடீர் என்று பள்ளம் உண்டாகும். அதுபோல இந்த உலகத்திலும் செல்வர்களும் ஏழைகளும் காலத்தினாலே மாறுகிறார்கள். ஆகையினாலே காலம் பெற சிந்தித்து உய்மனோ. ஆகவே மிகச்சிறந்த உணவை உண்டு வயிறார உண்டு பெண்களோடு இன்பமாக இருந்தவர்கள் செல்வம் அழிந்த அளவிலே பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது கொடுத்தவர்கள் பெறுபவர்களாகவும் பெறுபவர்கள் கொடுப்பவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். எனவே இது உலகத்தின் இயற்கை என்பதை இங்கே அற்புதமாக இந்த உருநாயகமாய் என்ற பதிகத்திலே காட்டுகிறார்கள். இந்த உலகத்திலே படிமண்ணும் பல்கலம் பற்றோர் அடுத்து ஐம்புலன் வென்று செடி மண்ணு காயம் செற்றார்களும் ஆங்கவன இல்லார் குடிமின் குடிமண்ணுமின் சுவர்க்கம் எய்தியும் நில்வர்கள் மீழ்வில்லை கொடிமண்ணு புல்லுடை அண்ணன் கடல்கள் குறுகுமினோ. படிமண்ணு பல்கலம் பற்றோடு அறுத்து ஐம்புலங்கள் வென்று செடிமண்ணு காயம் செற்றார்களும். இந்த உடம்பை ஊன் வாழ உண்ணாது உயிராவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தான் வாழவார தவம் செய்பவர்கள். இந்த உலகத்திலே சொர்க்கலோக போகம் கைவல்ய போகம் இதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இது நிலையல்ல ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் கச்சூடும் வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டே இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவே காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்கால் அமைந்து தீயோடு நின்று தவம் செய்ய வீழ்கனியும் மூழிலையும் என்னும் இவையே நுகர்ந்துடலும் தாம் வருந்தி துண்ணுமிலை குரம்பை துஞ்சியும் வெஞ்சுடரோன் மண்ணு மழல் நுகர்ந்தும் வெண்தடத்தும் உட்கிடந்தும்
இப்படியெல்லாம் தன்னை வருத்திக் கொள்ளுவார்கள், ஐம்புலங்களையும் வருத்திக் கொள்ளுவார்கள். அப்படி ஐம்புலனையும் வருத்துக் கொள்ளுவர்கள் கூட எம்பெருமான் கருணை இல்லாவிட்டால், அதனால்தான் பார்க்கிறோம் விஸ்வாமித்திரன் போன்ற மிகச்சிறந்த ஞானிகள் கூட தங்களாலே எம்பெருமான் அருள் இல்லையே நிலைத்து நிற்க முடியவில்லை, தன் நிலம் நிலைமை மாறிவிடுகிறார். கடுந்தவம் புரிந்தவர்களும் பகவத் பிராப்தியே உத்தேசமாக கொண்டு தவம் புரிந்தால் நன்று, இல்லையே என்னாகும் என்றால் சீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி. ஆகையினாலே அவனுடைய அருள் வேண்டும் என்பதை இந்த ஒரு நாயகமாய் பாசுரத்திலே நம்மாழ்வார் அழகாக பேசுகிறார், அருமையாக பேசுகிறார். எனவே எம்பெருமானுடைய கருணை, எம்பெருமானுடைய கடாட்சம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் உய்ய புகுமாறு அத்தே என்று, அத்தே உய்ய புகுமாறு என்று, உய்ய புகுமாறு அத்தே என்று கண்ணன் கலர்கள் மேல் கொயம்பூம்பொழில் சூ குருகூர் சடகோபன் குற்றேவல் செய்கோலாத்தாயிரம் சீர்தொடை பாடல் இவை பத்தும், செய்கோலத்தாயிரம் சீர்தொடை பாடல் இவை பத்தும், அக்காமல் கற்பவர் ஆழ்துயர் போய் உயர்ப்பருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலம் சிதகிய பாணையர் என்று சொல்லி ஒரு இரண்டு நிலைகளை அப்படியே நம் கண்ணெதிரே காட்டுகிறார். எனவே நிலை என்பது மாறிக்கொண்டிருக்கக்கூடியது. ஆகவே தனக்கோம் இல்லாதான் தாழ் சேர்வதும், வேண்டுதல் வேண்டாம இலாரடி சேர்வதும் அந்த எம்பெருமானுடைய திருவடிதான். துயரறு சுடரடியாக எப்பொழுதும் இப்பொழுதும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு நிலையான நீங்காத செல்வம் தருவது அந்த எம்பெருமானுடைய ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவடி என்ற அற்புதமான கருத்தை இங்கே நமக்கு மனதிலே பதிய வைக்கிறார் குருநாயகமாய் பாசுரத்தின் மூலம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திடுமே, பூமதல் நாதர் புரிந்திடு நன்மையை புண்மையென்னாவும் புகந்திடுமோ, தேனாமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் தூந்திடவே, வானவர் கைத்தொழ வண்டி நமாத்தட வாழ்த்தொலி சூர் குணங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.